உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். மல்லிகா, இரு, ஒரு நிமிஷம் இரு, அப்பாக்கு கால் பண்ணுவோம். நாட்டுல ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சமாளிக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கு. அப்பப்பா பேப்பர்ல என்ன சுட சுட செய்தி வந்திருக்குன்னு பாப்போம். ஏவிகே பள்ளி தயாளர் அறிவிப்பு. அதுக்குள்ள யார் போன் பண்றா? கைலே சொல்லுமா. அப்பா, நம்ம பிளான் பக்காவா வொர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த வேதநாயகி சிவசுந்தரம் திரும்ப வந்துட்டாருன்னு நம்ம சொன்ன போய முழுசா நம்பிட்டாங்க. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, இந்த சானா இருக்காமல்ல, அவங்கிட்ட நான் சொன்ன விஷயத்த அவன் போய் ஜமீனம்மா கிட்ட கொஞ்சம் பில்டப் பண்ணி எக்கு தப்பா சொல்லியிருப்பான். அத அவன் அப்படியே நம்பியிருப்பான். அதனாலதான் இந்த கூத்து நடந்துகிட்டு இருக்கு. ஆமாப்பா, அவனை நம்பினாங்களா இல்லையான்னு எங்களுக்கு சரியா தெரியல. அதனால நாங்க வேற ஒரு ஐடியா பண்ணி வேதநாயகி நம்பிட்டாளான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். சிவசுந்தரம்ல அவரை வேதநாயகி கிட்ட போன்ல பேச வச்சோம். என்னம்மா இது, அதிசயமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. சிவசுந்தரம் இல்லாத ஒரு ஆளு, நாம சொன்ன நியூஸும் டம்மி நியூஸ், வராத ஒரு ஆளை எப்படி நீங்க வந்து ஜமீனம்மா வேதநாயகி அம்மா கிட்ட பேச வச்சீங்க? ஒண்ணும் புரியலையம்மா. அவர் பேசினாருப்பா, அவர்கிட்ட வேதநாயகியும் திரும்ப பேசினா. ஐயோ அம்மா, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மறுபடியும் குழப்பு குழப்புன்னு குழப்பறியம்மா. கொஞ்சம் புரியும்படியா சொல்லம்மா. இந்த பாருமா, சிவசுந்தரத்தோட குரல் எப்படி இருக்கும்னு இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. ஆனா இதான் சிவசுந்தரத்தோட குரல் வேதனாயம்மா எப்படி நம்பினாங்க? ஒண்ணுமே புரியலையம்மா. மல்லிகா சும்மா கிண்டலுக்காக சொல்றேன், நீங்க எதுவும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. சரி. ஆமாப்பா,